गुड मॉर्निंग सर காச பார்த்த கண்ணால ஒண்ணையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஏ சார் என்ன பார்த்தா எப்படி இருக்கு சார் எரும மாட்டுக்கு பட்டை போட்டு பொட்டு வெச்ச மாதிரி இருக்கு போடா போய் தமிழ் ஆசிரியர் வர சொல்லு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா தாமதத்துக்கு காரணம் சைக்கிள் பஞ்சரா போச்சு உனக்கு என் சைக்கிளும் பஞ்சரா போச்சு நீ எனக்கு அதேதான் சொல்லி வைத்தார் போல் மூன்று பேருடைய மிதிவண்டிகளிலுமே காற்று வெளியேறி விட்டதா நாங்கள் மூவரும் வந்தது ஒரே மிதிவண்டியில் தான் ஐயா அமைதி 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 தினசரி தாமதமாக வருவது அதற்கு ஒரு காரணத்தை கூறுவது என்னை பற்றி காவலாளியிடம் கோல் மூட்டி விடுவது வகுப்பு முடியும் வரை நீங்கள் மூவரும் வெயிலில் நில்லுங்கள் போங்கள் நீ நம்மள மாட்டி விட்டல இன்னைக்கு என்ன வகையா மாட்டி விடணும் வாங்கடா ஏண்டா ஓப்போட வெளிய வந்தீங்க சாப்பாடு நேரம் ஆச்சு வந்துட்டோம் அதுக்குள்ள வா மணிய பாரு ஐயோ உங்களுக்கு எந்த ஊர் தானா இல்ல வெளியூர் பட்டமலை ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன் நீ நமக்கு போட்டியா வந்திருப்பாளோ என்ன தம்மா இப்படி பாக்குறாங்க ரெக்கமெண்டேஷனா இல்ல நீங்க ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் பிளஸ் லாங் சர்வீஸ் வாங்க பேசிக்கிட்டே போலாம் எதுக்கு ரூட்ட மாத்துவோம் நீ போ நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் என்ன விஷயம் டீச்சர் வேலைக்காக வந்திருக்கேன் அதனால வீட்டுக்கு வர கூடாது ஸ்கூல்ல தான் மீட் பண்ணனும் சரோஜா டீச்சர் உங்களை வீட்ல தான் மீட் பண்ண சொன்னாங்க சரோஜா வா அனுப்புறடா உள்ள வா இப்ப சரோஜா எப்படி இருக்கா சேட்டோட சௌக்கியமா இருக்கா இப்ப சேட்டா இருக்கட்டு இருக்கட்டு உங்க பேரு அக்னி அவதான் அனுப்புறானு நான் எப்படி நம்புறது ஒரு சின்ன டெஸ்ட் வாரத்தில் எனது முக்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை 10 மார்க் அன்று எனது முக்கிய கடமை என்ன தேச்சு குளிப்பீங்க 15 மார்க் அன்று நான் விரும்பி சாப்பிடுவது யாரா பரா சரா 20 மார்க் அடுத்து சரோஜா சொன்னது அதுக்கு மேல சரோ ஒண்ணுமே சொல்லல சார் சொல்லிருப்பா நீ மறந்திருப்ப நல்லா யோசனை பண்ணி பாரு உண்மையா அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லல சார் இல்லம்மா அது முக்கியமானது சொல்லிருப்பா நீ அடம் பிடிக்கிற சொல்லலையே சார்
ஐயோ முக்கியமான கேள்வியில ஸ்லிப் ஆயிட்டியே சார் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க சார் நான் சரோஜாவுக்கு லெட்டர் போட்டு பதில் சொல்லிடுறேன் கரெக்ட் இப்ப சொன்னீங்க இது நியாயம் அது வரைக்கும் உன்னை நான் டெம்பரரி அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன் थैंक यू சார் ஹலோ சார் நம்ம சொல்லணும் நினைச்சேன் ஆ थैंक यू உளே ஏச்சு மறச்சனார் வணக்கம் சார் வணக்கம் வந்த விஷயம் பாட்டி டீச்சர் வேணும்னு உங்க விளம்பரத்தை பார்த்தேன் உன் பேரு கோகிலா எந்த ஊரு நீடாமங்கலம் அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வேலை கிடைக்கும்னு எந்த நம்பிக்கையில வந்த என்னோட தன்னம்பிக்கையில தான் சார் ஓஹோ முன்னனுபவம் உண்டா இதுதான் முதல் அனுபவம் சரி சங்கீதத்துக்கு எத்தனை ஜோரம் ஜோரம் இல்ல சார் ஸ்வரம் சரி அதான் எத்தனை ஏழு ஏன் ஒன்பது வச்சு கூடாதா முறையா சொல்லி கொடுப்பியா முறைப்படி கத்துக்கிட்டவ அப்போ உனக்கு வேலை கிடையாது சங்கீத கிளாஸ் நான் இருந்திருந்து இந்த வருஷம் தான் ஆரம்பிக்கிறேன் பிள்ளைங்க பாடலைனாலும் பரவாயில்ல ஓடிட கூடாது பாராட்டுற அளவுக்கு இல்லைனாலும் நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது உலகத்திலே மனுஷனே மிருகத்தை மயக்கிற சக்தி இசை உனக்கு தான் சார் உண்டு நீ சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை அதாவது என்னையும் இவனையும் சொல்ற ஏன் சார் இதுல மனுஷன் யாரு மிருக யாரு மனுஷனா மிருக நீ சந்தேகம் இருந்தா போய் கோயிலாவுக்கு பாட்டு கிளாஸ் காட்டு பாதியை தேத்து கொடு போடா ரொம்ப நன்றி ஒரு சின்ன உதவி தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ஊர்ல வீடு கிடைக்காது பக்கத்து கிராமத்துல நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ற இந்த ஸ்கூல் உனக்கு என்ன செஞ்சதுன்னு நினைக்கிறத விட இந்த ஸ்கூலுக்காக நீ என்ன செஞ்சேங்கிறது தான் ஒரு டீச்சருக்கு அழகு வரே சார் வாங்க டீச்சர் வாங்க இதுதான் நீங்க பாட்டு சொல்லி கொடுக்க போற கிளாஸ் ரூம் அருமையான இடம் வெயிலுக்கு குழு குழுன்னு இருக்கும் தூக்கம் ஜம்முன்னு வரும் என்ன இது ஹார்மோனிய பட்டி இதுவா இது வச்சு எப்படிப்பா சொல்லி கொடுக்கறது நான் என்னமா செய்யறது முடிஞ்சா வாசிச்சு சொல்லி கொடுங்க இல்லன்னா வாய்னால சொல்லி கொடுங்க புது வாத்தியம் கேட்டீங்க உங்க வேலைக்கே ஆபத்து வரும் தொழில வச்சுதான் எனக்கு மரியாதை அந்த தொழிலுக்கே மரியாதை கிடைக்கலன்னா நான் எப்படி இங்க வேலை செய்ய முடியும் டீச்சர் நீங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆத்திரப்படுறத விட அனுசரிச்சு போறதான் புத்திசாலித்தனம் வர்றேன் வண்டி போகுமா போகாதா கொஞ்சம் சும்மா இருக்கியாமா விவரம் தெரியாம செலிச்சுக்கிறியே ஐயா செருப்பு போட்டு இருக்காங்க வந்துருவாங்க அதனால என்ன மெதுவாவே வரட்டும் வேண்டாமா ஐயாவே எல்லா டிக்கெட்டுக்கும் காசு கொடுத்தாரு ஏன் டிக்கெட்டுக்கு அவரையும் காசு கொடுக்கணும் மெதுவா பேசுங்கம்மா
ஐயா எந்த பஸ்ல ஏறினாலும் எல்லா டிக்கெட்டுக்கும் அவரே காசு கொடுத்துருவாரு. மன்னிக்கணும், ஏன் டிக்கெட்டுக்கு காசு வாங்குங்க. அம்மா டிரைவர் சார், வண்டி நிறுத்துங்க. பாருங்க புதுசா வந்திருக்கிற பாட்டு டீச்சர், பேர் கோகிலா. நீங்க ட்ரில் மாஸ்டர், பேர் கண்ணன். வணக்கம். ப்ளீஸ் பந்து நீங்க வேணும்னு போட்டதா சொல்ல, தெரியாம தான் பட்டுடுச்சு. ஆனா சாரின்னு சொல்லிட்டு போறது ஒரு நல்ல பண்பாடு இல்லையா? ஆமா, நாமெல்லாம் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற டீச்சர்ஸ். அவங்க நம்மளை பார்த்து தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க என்னடானா? ஹலோ, போயிங்க வேலையை பாருங்க. இப்ப நான் பாடுவேன், நீங்க நல்லா கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் பாடின மாதிரியே பாடணும். என்ன வாங்க சார். வீடெல்லாம் எப்படி, வசதியா இருக்க? இது போதும். முத முதல் வந்திருக்க, வெறுங்கையோட வந்திருக்கேன் நினைக்காத. சேச்சே, அப்படி எல்லாம் நான் அல்பமா நினைக்கவும் மாட்டேன், அல்பமா நடந்துக்கவும் மாட்டேன். அது சரி, சரவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார். பதில் வந்துச்சா? இன்னும் வரல சார். இன்னுமா வரல? எதுக்கு நீ குயிக் மெயில் சர்வீஸ்ல ஒரு லெட்டர் போடு, டெம்பரவரி இருந்தா போதும்னு நினைக்கிறியா? ஏ அவசரம் அல்ல, உன்னை பர்மனன்ட் பண்ணணுங்கிறது என்ன சார்? என்னடா, அக்ரன் டீச்சர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? ஆமா. இந்த ஸ்வீட் பாயிண்ட் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எதுக்கு சார் இந்த ஸ்வீட் பாயிண்ட்? நாய்க்கு போடுறதுக்கு. விஷயத்தோட வச்சுட்டு வந்த, விவரம் முடியாம தூக்கிட்டு வந்துட்டியடா. இந்த அல்வாவில ஒரு பெரிய கதையை அடங்கி இருக்கு. கதையெல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் வர்றேன். சகோதரா? சகோதரனா? கூட பிறந்தா தான் சகோதரனா. அர்ஜுன கிருஷ்ணன பவள கொடி கட்ட எதுக்கு தூது அனுப்புனா? பார்க்க, பேச, பழக, சந்திக்க. விஷயத்தை சுலபமா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க உனக்கு வேற கிளாஸ் நடத்தணுமோனு நான் பயந்தே போயிட்டேன். நான் அர்ஜுன, அக்னி டீச்சர் தான் பவள கொடி. ஓஹோ, நான் கிருஷ்ணா இருந்து உங்களுக்காக தூது போனோம். ஆமா. ஏன் சார் இந்த விஷயத்தை நீங்களே நேரடியா போய் சொன்னா? பயமா இருக்கே. எல்லா லட்சுமியும் என்கிட்ட இருக்கிறா,
ஆனா தைரிய லட்சம் மட்டும் இல்ல இந்த இனிப்ப கொடுத்து நீ தான் எப்படியாவது செட்டப் பண்ணணும் எனக்கு செஞ்சிட்டா போகுது காரியத்தை கெடுத்துறாத விஷயம் வெளிய லீக் அவுட் ஆகாம பாத்துக்க இதெல்லாம் வெளிய சொல்லுவானா சார் முழுங்கிறேன் இன்னேர ஸ்வீட் பாக்கெட்ட திறந்திருப்பா சும்மா நெழு நெழுன்னு வாய்க்குள்ள போயிருக்குமே நெய்யில செஞ்ச அல்வா வாச்சே டீச்சர் எப்படி டேஸ்ட் இருந்தாலும் நீங்க இப்படி சதக்கு புதுக்குன்னு திங்க கூடாது தினமும் வாங்கி அனுப்புறேன் தண்ணீர் போனாலும் பரவாயில்லை எம்பையாவது விட்டு சென்றார்களே மாமா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு என்ன எழுதிருக்கான்னு பாரு ஆமா என்ன திருக்குறளுக்கு விளக்கமா எழுதிருக்க போறாரு என் பொண்ணு கழுத்துல எப்ப தாலி கட்டுறேன்னு கேட்டு எழுதிருப்பாரு அட போமா இன்னும் 10 பேர் காசு தர வேண்டும் கதிரேசா இல்லையா இன்று காசு கொடுப்பதாக சொன்னாயே எங்க ஆத்தா கிட்ட கேட்டேன் உனக்கு வேலை இல்ல உங்க வாத்தாருக்கு வேலை இல்லன்னு சொல்லிடுச்சு நன்று அப்படியே அமர் இல்லை அடுப்பூதி உன்கிட்ட காசு எடுத்தா தானடா படிக்கிறதே நிறுத்திடலாம் நினைக்கிறேன் கொஞ்சம் விட்டுருந்தா கடிச்சிருப்பு போல் இருக்க பிள்ளைங்களை நாலு இடத்துக்கு சுத்தி காட்டினா தயா போது அறிவு வளரும் பிள்ளைக்கு அப்பஞ்சல பண்ணாம அடுத்தவன செலவு பண்ணுவான் இப்படி குண்டக்க மண்டக பேசியே காலத்தை ஓட்டிருங்க ஏன்னா ஏமாந்து இழிச்ச வாங்க நாங்க தானே யோ இங்க படிச்ச மாணவர்கள் எல்லாம் எம்எல்ஏக்களாவும் மந்திரிகளாவும் இருக்காங்க எப்படி கழுத்துல செயின் கையில வாட்ச் கப்பல் போல கார்ல வந்து இறங்குறாங்க அது எப்படி மக்கள் தொண்டன் மாறி வாழ்கன்னு சொல்லும் போது என் மனசே பூரியா போச்சு அது எப்படி ஆமாள் பய உள்ளே கடைக்கு போச்சுனா கமிஷன் கேட்க அப்ப அதால கெட்ட வார்த்தை சொல்லி வைக்கிறா கண்டிச்சோம்னா கல்லூத்தி கேறா அப்படியா யோ எதிர்காலத்துல இவன் பெரிய ஆளா வருவாங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறியா இந்த பாரு இனிமே நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள வந்த மூக்குல குச்சி விட்டுருவேன் ஓடி போயிரு பையா வாடா கரண்டி தலையா Thank you.
இப்பதான் குளிக்க போறேமா கடைக்கு போறேன் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா எதுக்குமா வீண் சிரமம் நான் அப்புறமா போய் வாங்குறேன் அட உனக்குனா போறேன் போறதும் போறேன் உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தா குறஞ்ச போய்டறேன் அதுக்கு இல்ல கூச்சப்படாதமா ஊர் விட்டு ஊர் வந்திருக்க தனிச்சிருந்தா வெறுச்சோன்னு இருக்கும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் சொந்த பந்தம் கூச்சப்படாம சொல்லுமா உங்களுக்கு வாங்குற காய்கறியில எனக்கும் சேர்த்து வாங்கிங்க சரிமா அம்மா 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 அந்த புடவை எடுத்து குடுக்குறீங்களா குளிக்க போற பொண்ணு புடவை எடுத்து கதவு மேல போட்டுக்கவேனா இந்த இங்க தான்மா போட்டுறேன் இங்க போட்டா அங்க எப்படி போவுமா நீ தான் மறதியா வச்சிருப்ப இல்லம்மா யாரோ இங்க வந்திருக்காங்க உங்க சத்தத்தை கேட்டதும் ஓடி போயிட்டாங்க நீ இங்க மட்டும் வரலனா சிச்சி அப்படி ஒண்ணு நடக்காது சும்மா பயப்படாதம்மா காய்கறியில எடுத்து உள்ள வச்சிருக்கேன் நான் வரேன் எங்கடா போயிட்டு வர? சும்மா அப்படியே வெளிய போயிட்டு வந்தேன். எங்கடா ஒரு கால்ல செருப்பு காணோம்? ஆமா. கால்ல செருப்பு இல்லாத கூட தெரியலையா? அப்படி என்னடா உனக்கு யோசனை? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது வந்து எப்படி போ? நான் நினைச்சது சரியா தான் இருக்கு. இந்தாங்க. கீழே கடந்தது நீங்க பேசிட்டு இருந்தது வெச்சு இவர்தான் தான் இருக்கும் நினைச்சேன். தண்ணீரில் நீந்துமா பறக்குமா பார்வதி நீ சொல்லு சொல்லுமா மீன் தெரியாது மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் அது ஐயரோட புள்ள அதுட்ட போய் கரவாடு மீனை பத்தி கேட்டீங்களா என்கிட்ட கேளுங்க மீன் தண்ணீரில் நீந்துமா பறக்குமா ஏன் டீச்சர் கெண்ட மீனா கெளுத்தி மீனா குட் மார்னிங் சார் டபுள் குட் மார்னிங் அக்னி சார் நான் குடுத்துறப்பறதெல்லாம் வந்து சேரதா பியோன் எல்லாம் கரெக்ட்டா கொண்டு வந்து குடுக்குறார் சார் லெட்டர் போட்டியா போட்டே சார் பதில் வந்துச்சா வரல சார் அப்ப தந்தி குடு ஏ அவசரம் இல்ல உன்னை பெர்மனன்ட் பண்ணனும்ங்கறதா நான் வரட்டுமா வாங்க வரேன் அக்னி மூஞ்சி மகர கட்டையும் வந்துட்டார் பெரிய ஓஹோ இந்தாங்க என்ன சார் கூப்பிட்டீங்களா நடவடிக்கை சாட்சியும் சந்தர்ப்பத்தையும் வச்சு என்ன குற்றவாளின்னு முடிவு பண்ணாதீங்க பொதுவா தப்பு பண்றவெல்லாம் தன்னை யோகியம் தான் சொல்லிக்குவான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றதா நல்லது பாவம் சார் போனா போறாரு இந்த ஒரு தடவை டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு விட்டுருங்க அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை இங்கேயே முடிஞ்சு போகும் வசதி எப்படி என்ன மன்னிச்சிருங்க டீச்சர் என்னமா சாம்ராணி கரண்டி வேணும் ஏ கண்ணா என் சொந்தக்கார வீட்டுல கல்யாணம் அதான் போறேன் டேய் என்னமா கோகிலாக்கு சாம்ராணி கரண்டி வேணுமா எடுத்து கொடு சரி வரமா ம்
எங்கேயாவது வச்சுட்டு போயிடும், தேடும் போது கிடைக்காது. இதோ வரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, இதோ வந்துட்டேன். வாசக்கதவை திறந்து போட்டு லைட்டு கூட போடாம இந்த பொண்ணு என்ன பண்ணுது? என்னமா 7 மணிக்கே படுத்துட்ட? அம்மாடி கோகிலா, கோகிலா, என்னமா உடம்புக்கு? ஐயோ, உடம்பெல்லாம் அண்ணல கொதிக்குதே. காலையில் நல்லா தானே இருந்த, கையில என்னமா கட்டு? அது வந்து சோறு வடிக்கும் போது கையில கொட்டிடுச்சு. என்ன பொண்ணு மணி, பார்த்து வடிக்க கூடாது. ஆமா, டாக்டர் கிட்ட காட்டுனியா? காட்டினேன், இன்ஜெக்ஷன் போட்டாரு, மருந்தும் கொடுத்தாரு. என்னம்மா சாப்பிட்ட? ஒன்றும் சாப்பிடல. இப்படி கொலை பட்டினி அவ கிடக்குறது, வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிட கூடாதுமா. இரு, நான் கஞ்சி வச்சு கொண்டு வரேன். வேண்டாமா. சொன்னா கேட்கணும். என்னம்மா, மத்தியானம் கல்யாண சாப்பாடு ரொம்ப பலமோ, விட்டு வரதுக்கு மனசு இல்லையா? இல்லடா, எங்க அண்ணன் வந்திருந்துச்சு, பேசிட்டு இருந்ததுல மத்தியானம் பஸ் விட்டுட்டேன். சரிதான், மாமா வந்திருந்தாரா? எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உயிர் எடுத்துருப்பாரு. என்னடா, எங்க அண்ணன் உனக்கு அவ்வளவு எழுப்பமா போச்சா? வர்ற தை மாசம் நல்ல நாள் பாத்துட்டு வரேன்னு சொல்லுச்சு. ஓஹோ, அப்படியா? இந்த மாப்பிளைய ஒரு வார்த்தை கேட்காம நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? மாட்டை கேட்டுக்கிட்டு தான் வண்டியை பூட்டுவாங்களா? போடா. சரி சரி, என்னமா இதெல்லாம் இந்த நேரத்துல? கஞ்சி வைக்க போறேன். நான் சினிமாக்கு போறேம்மா, அங்கே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு எது கஞ்சி? உனக்கு இல்லடா, கோகிலாவுக்கு கடுமையான ஜுரம், பாவம் படுத்த படுக்கையா கிடக்குறா. சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிச்சா, கை பூரா வெந்து போச்சு. செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இசையம்மா, இசை மீட்டும் கையில் கட்டு என்னவோ? அது வந்து காய்கறி நறுக்கும் போது கத்தி கையில பட்டுடுச்சு. ஓஹோ, கையில் கத்தி பட்டதா அல்லது கத்தியில் கைப்பட்டதா?
நான் ஏதோ ஒரு வேகத்துல அப்படி செஞ்சுட்டேன். என்ன காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தானே எங்க அம்மா கிட்ட சோறு வடிக்கும் போது கையில கொட்டிக்கிட்டதா சொன்னீங்க. நீங்க என்ன பத்தி என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கலாம். அன்னைக்கு ஸ்கூல்ல தெரியாம செஞ்ச தப்புக்கு விருப்பம் இல்லாம மன்னிப்பு கேட்டேன். தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு இப்ப மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன். ஆரம்பத்திலிருந்தே விவரம் தெரியாம ரெண்டு பேரும் விரோதத்தை வளர்த்துக்கிட்டோம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொன்னா மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். உங்களுக்கு எனக்கு இவ்வளவுக்கு ஆரம்ப காரணமே நீங்க தான். அன்னைக்கு நான் குளிக்கும் போது நீங்க நடந்துகிட்ட கேவலமான முறைக்கு சந்தி சிரிக்க வச்சிருக்க முடியும். உங்க அம்மா முகத்துக்காக விட்டேன். எனக்கு நான் சொல்ல வந்தது இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள மன்னிப்பு கேட்க வந்தீங்க? உங்க மரியாதையை காப்பாத்திக்கணும்னா முதல்ல வெளியே போங்க. மருமாவ புஷ்பாவ கையோடு கூட்டிட்டு வரக்கூடாதா? அம்மா, ஆயிரம் தான் தங்கச்சி வீடா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, பொண்ண கூட்டியாந்து காட்டி மாப்பிளைய மயக்கிட்டான்னு நாலு பேர் நாக்குக்கு வேலை கொடுத்துட கூடாது பாரு. அதான் அப்புறம் நான் அருவாளை தூக்குவேன், வெட்டு குத்துன்னு உழம், போலீஸ் வரும், கோர்ட்டு கச்சேரின்னு திரியணும். இதெல்லாம் தேவையா? தங்கச்சி, நான் இங்க வந்ததே மாப்பிள்ள கல்யாண விஷயமா பேசி முடிக்கத்தான். மாப்பிள்ள இங்கதான், நீ மாமனை நல்லா புரிஞ்சுக்கணும். மாமா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்காதனால நாட்டுல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை நாட்டுல இல்ல மாப்பிள, வீட்டுல. பொண்ணை வெள்ள கட்டி மாதிரி வச்சிருக்கனா, பொண்ணை ஏமவனுக்கு கொடு ஊமவனுக்கு கொடுன்னு அவன் ஈ மாதிரி மொக்கிறான். கேக்குறவெல்லாம் சாதாரண ஆள் இல்ல. 10 ஏக்கர் நிலமும் பாக்கு தோப்பும் வச்சிருக்கிறான். நான் பணத்தை பாக்கல, பாசத்தை பாக்குறேன். மாப்பிள, இங்கதான் மாமனை நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். போச்சுடா. மாமா, அப்புறம் சாவகாசமா பேசுவோம், முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடுங்க. நான் என்ன சோத்துக்கு இல்லாமையா வந்திருக்கிறேன்? என் வீட்டுல தினம் 50-60 பேர் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அதுக்காக வரல. விவரம் என்ன? மாமா, இப்பதான் நான் வேலைக்கே போறேன், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். மாப்பிள, கல்யாணம் ஆகலன்னா அவன் அறகுற மனுஷன். கல்யாணம் ஆயிட்டா அவன் மனுஷனே இல்ல. மாமா, இங்கதான் நீங்க உங்க மாப்பிளைய பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கணும். மாப்பிள, சும்மா சொல்ல கூடாது, கொன்னுட்ட. நான் வரேன். மறந்து நிற்கிறார்களே, இருவருக்கும் வனக்கரத்தில் ஒரே மாதிரியான கட்டு. ஆனால் மனக்கட்டுப்பாடு தான் இல்லை. இது இலக்கிய காதலா அல்லது எதிர்பாராத காதலா? வணக்கம். தமிழுக்கு இன்று சரியான சோதனை. வணக்கம். வணக்கம். ஒரு பொண்ணு வந்து நின்னது கூட தெரியாம அப்படின்னு சிந்தனை. அப்ப சிந்தனை கலையற மாதிரில அந்த பொண்ணு இங்க வந்திருக்கணும். ஓஹோ, அது எப்படி? கால்ல கொலுச மாட்டிக்கிட்டு ஜல் ஜல்னு வந்திருந்தா என்னோட சிந்தனை கலைஞ்சிருக்கும். அதனாலதான் கொலுசோட வந்திருக்கேன். போட்டுக்கோ. நான் போட்டுக்க மாட்டேன்.
நானா போட்டுக்க மாட்டேன் சொன்னேன். ஆசைப்பட்டதை நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே போட்டு விடுங்க. குறுக்க வந்துட்டோ? அதெல்லாம் இல்ல, நான் எச்சரிக்கையா தான் வந்தேன். ஏன் திடீர்னு இப்படி போயிட்டு இருக்க? நான் கொஞ்ச நாளா இப்படிதான் வந்துட்டு இருக்கேன். அப்படியா, போப்பா.
ஹலோ அக்னி, சரவுக்கு லெட்டர் போட்டியா? போட்டேன் சார், பதில் தான் வரவே மாட்டேன். அப்போ ஒரு ட்ரங்க் கால் போடு, உன்னை எப்படியாவது பர்மனன்ட் பண்ணிக்கணும்னு ஒரு ஆதங்கம் தான். நீங்க மனசு வச்சா நடக்கும், மனசு வைக்கவே மாட்டீங்களா? வைக்கிறேன், மனசு வைக்காமலா ஒரு மண்டலம் 48 நாளா அல்வா வாங்கி கொடுத்து அனுப்புறேன். அல்வாவா? ஒரு மண்டலமா? ஏன் வாங்கி தின்ன வாய்க்கு ருசி தெரியல? இந்த பிகுதானே வேண்டாங்கிறது. நம்ம சந்திக்கும் போது ஒரு இதா இருக்கட்டுமேன்னு தான் தூத அல்வா மூலமா அனுப்புனேன். அந்த பியூனு அம்மிக்கல் தலைய சொல்லல? போதும் நிறுத்துங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. எவன் என்கிட்ட கொடுத்தாரா சொன்னா? நிரூபிக்கல, அப்புறம் நடக்கிறதே வேற. அன்னைக்கு ஸ்கூல்ல நான் கொடுத்த அனுப்புறதெல்லாம் வந்து சேருதான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டா வந்து சேருதுன்னு சொன்னீங்க. சாக் பீஸ பத்தி தான் கேக்குறீங்க நினைச்சு சொன்னேன். ஐயோ, என் கலெக்ஷன் காசெல்லாம் ஆனைக்கு அல்வா வாங்கி கொடுத்த கதையே ஆகி போச்சே. ஏன் சார், உங்களை எவ்வளவு கௌரவமா நினைச்சு உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு மோசமா போவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. இதை எங்க ரிப்போர்ட் பண்ணி எப்படி உங்களை சந்திக்கணுமோ அப்படி உங்களை சந்திக்கிறேன். அக்னி அக்னி, அவசரப்பட்டு ரிப்போர்ட் எல்லாம் பண்ணாத. அந்த அம்மி தலையும் தான் சொன்னா நான் வாங்கி கொடுக்குற அல்வா வேலை அப்பக்க அப்பக்கு திங்கிறேன்னு. அதை நம்பி நான் ஆசையை வளர்த்துட்டேன். நடந்து போறையே, சைக்கிள் டபிள்ஸ் போலாமா? சிங்கச்சே போறேன். அடே அம்மி தலையா, கூப்பிட்டீங்களா சார்? அடடே, ஸ்வீட் பைட் எல்லாம் ரெடியா இருக்கு போல் இருக்கு. மைசூர் பாக்கு தானே வாங்கினீங்க? இல்ல, இன்னைக்கு பெங்களூர் பாக்கு வாங்கி வச்சிருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. மைசூர் பாக்குனா அக்கனை டிக்கெட் பிரியமா சாப்பிடுவாங்களாம் என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அக்கனை டிக்கெட் உங்க வழி கொண்டாந்துட்டேன். இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். சரி, இனிமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஐட்டமா சொல்லணும். அவங்க அப்பா விட்டு காசா? கலெக்ஷன் காசு தானே? ஒழுங்கான முறையில சம்பாதிக்காம காசு எல்லாம் இப்படித்தான் போகும். மைசூர் பாக்குன்னு சொல்லி செங்க கட்டிய வச்சிட்டானே. இந்த எச்சம் சரியா நம்மளை ஏமாத்தி விட்டானே. செங்க கட்டி எது கொடுத்தான்? பல்லு விளக்குறதுக்கு. அப்படியா? பாத்தியார, ஏண்டா ஒரு நாளைக்கு ஏமாத்துறதுக்கே சலிச்சுக்கிறியே? தினமும் என்ன ஏமாத்தி தின்னுட்டு இருந்தியே, எனக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தின்னு நாக்கு செத்து போச்சு. வாய்க்கு ருசியா வெரைட்டிஸா கேட்டியே? இந்தா விதவிதமா தர்ற, வாங்கிக்க. இந்த இனிமே என் மேல கை வச்சிங்க, நடக்கிறதே வேற. இந்த அல்வா விஷயத்தை அக்கனி டீச்சர் சொல்லிடுவேன். சொல்லடா. நீ என்னடா சொல்றது? நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னாங்க? செருப்பாலேயே அடிச்சிருப்பா. அன்னைக்குங்க அவகிட்ட செருப்பு இல்ல. உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இனிமே தான் உனக்கு தொடர் கதையே ஆரம்பம். இனிமே யாராவது என் மேல டச் பண்ணீங்க, இங்கிலீஷ் பேசாத. மறுபடியும் டச் பண்ணீங்க, ஸ்கூல் போறோம் சொல்லி உங்க மானத்தை வாங்கிடுவேன். வாங்கடா, வாங்கிக்கோ. இப்ப மட்டும் நான் வாங்காம நான் வச்சிருக்க? அப்படியா? மைனர்ல சொல்லி உங்க வேலைக்கே உழவு வைப்பேன். மாச கணக்குல அல்வா வாங்கி இந்த வாயால தானே தின்ன. அந்த விசுவாசத்துக்காவது மைனர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாதரா? அப்படி பயம் உள்ளவரு என் மேல எப்படி கை வைக்கலாம்? தப்புதான் சகோதர, உங்க மேல பல தப்பு இருக்கு. இத வெளியே சொல்லி நான் லீக் அவுட் பண்ணிடுவேன். என்ன அனுசரிச்சு நடத்துங்க, தெரியுதா? கல்ல தொடுவானே கை நாறுவானே. உங்களை சொல்லு சகோதரா, நீங்க போங்க. ஒரு அல்ப விஷயத்துக்கு இந்த அல்ப கட்ட மாட்டி உன்னை சங்க பிடிச்சு நெரிச்சு கொண்டுடுவேன். போவண்டா, நாலு இடத்துல பிச்சை எடுத்தாலும் சாப்பிடுறா. ஆமா, உழிக்கிறவன் பாரு, முழி கல்லுனி மங்க மாறு. ஏண்டா இருந்துகிட்டு உயிரை வாங்குற? நீயும் போய் சேர்ந்துட்டினா நானும் நிம்மதியா இருப்பேன்டா. பெத்த கடனைக்கு எத்தனை அடி அழுதுகிட்டு இருக்கிறது? மனுஷனுக்கு நிம்மதி வேண்டா, சே போடா. ஏப்பா, உனக்கு பேச வராதா? பேசுவேனே. உங்க அப்பா ஏன் இப்படி திட்டிட்டு போறாரு? பசிக்குதுன்னு சொன்னேன், அதான் இப்படி திட்டிட்டு போறாரு. ஆமா, நீ ஏன் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது, பள்ளிக்கூடம் போகணும்னு தான் ஆசை. ஆனா நான் இருக்கிறது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. நீ இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? இங்க பாருங்கக்கா. சரியா, பாடகை வரலைங்கிறதுக்காக திருவிழாவை நிறுத்திட முடியுமா? அது எப்படிங்க? ஏதாவது ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். வேற ஆள் இல்லீங்களே? எனக்கு கூட தான்.
கேபி சுந்தரம்பாளும் தியாகராஜ பாதரும் நல்ல பழக்கம். இந்த நேரத்துல அவங்க இல்லாம போயிட்டாங்களே. இப்போ உன்னை கெட்டு போயிடல, நான் வேணா உன்னை அனுப்பி வைக்கிறேன், போய் கூட்டிட்டு வா, இல்லன்னா அவங்களோட அங்கே இருந்துரு. விடனா நம்ம பாட்டு டீச்சர் கோகிலாவே பாட சொல்லாமே, அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த மாதிரி இருக்கும். பசங்க முன்னால பாடுறதுக்கும் பப்ளிக்ல பாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கை தட்டலுக்கு பதிலா கல்லறி விழுந்தா என்ன பண்றது? யோ சொல்லையா, அதுவும் வாசம் தான். கேட்டுக்க, பாட வருமா? நல்லாவே பாடுங்க. அத கேக்கலப்பா, கோயில பாடுறதுக்காக வருமா? நான் சொன்னா கோகிலா மறுக்காது, கண்டிப்பா பாடும். ஓஹோ, எல்லாருக்கும் அதான் சம்மதம்னா அதையே ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, சம்மதம் தான். கோவில் திருவிழால நான் பாடணுமா? ஏ, சின்ன குழந்தைங்க முன்னாடிதான் உன் வித்தை காட்டுவியா? அப்படிதான் வச்சுங்களேன். அப்படி சொன்னா விட்டுருவேன? பிளீஸ், என்ன வம்புல மாட்டி விடாதீங்க. இந்த பாரு, நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ பாடித்தான் ஆகணும், வேற வழி இல்ல. இது கிராமத்து பொது விஷயம், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு பாட வராது. அவங்களும் ரசிக்கிற மாதிரி தான் பாட, புரியாதவங்களும் தலையாட்டி ரசிக்கிற மாதிரி பாடினாதான் சங்கீதத்துக்கு பெருமை, இசைக்கு நீ தொண்டு செய்யறதா அர்த்தம். எனக்காக நீ பாடித்தான் ஆகணும். சரி, சம்மதிக்கிறேன், அவ்வளவுதானே? இத பாரு, ஒப்புக்கு ஒத்துக்கிட்டு ஏதாவது எக்கு தப்பா பாடின. தொழிலுக்கு எப்பவுமே நான் துரோகம் பண்ண மாட்டேன். நீ பாடி, எல்லாரையும் அசத்திடணும். ஏதாவது சொதப்பன முன் வரிசையில தான் உட்கார்ந்துருப்பேன், முதல் கல்லு ஏன் கல்லு தான் மேடைக்கு வரும். ஓகே, நம்ம வாணிராணி டான்ஸ் நடக்கிறதுக்காக அந்த சினிமா பின்னணி பாடகிய வரவிடாம செய்ய சொன்னீங்க, செஞ்சிட்டேன். இப்ப என்னடானா எவ்வளவு ஒரு தெல்ல பாட போறா? இவ பாட்ட எவன்டா உட்காந்து கேப்பான்? வாணிராணி டான்ஸ் தாண்டா கூட்டமே கூட போகுது. அது எப்படிங்க? டான்ஸ பத்தி நீங்க கமிட்டியில பேசவே இல்லையே, பாட்டு கச்சேரின்னு தானே முடிவாயிருக்கு. ஓஹோ, எதுவுமே பேசினா தானே பிரச்சனை, பேசாமலே காரியத்தை முடிக்கணும். அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இது ஒரு முறை. முன் வரிசையில முதல் ஆளா நான் தான் உட்கார்ந்துருப்பேன், ஒழுங்கா பாடல, மேடைக்கு முதல் கல் என் கல் தான் வரும்.
எல்லாருக்கும் வணக்கம். கோகிலாவுடைய குரல்ல கலைவாணியே குடியிருக்கான். கலைவாணியை எப்படி பாராட்ட முடியும்? கும்பிடத்தான் முடியும். என் மனசுக்கு பெரிய குறை, இந்த தாப்புல டான்ஸ் வேற போட்டானுங்க. இந்த மாதிரி வருஷா வருஷம் கோகிலாவுடைய பாட்டு கச்சேரி இங்க நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். நம்ம எல்லார் சார்பிலையும் இந்த மாலையை அணிவிக்கிறேன். அதோட இந்த அன்பளிப்பையும் கொடுக்குறேன். இது ஒரு முறை. என்னங்க அது? முன் வரிசையில முதல் ஆள நான் தான் உட்காந்துருப்பேன். ஒழுங்க பாடலனா முதல் கல்லு ஏன் கல்லு தான் மேடைக்கு வரும்னு சொன்னீங்க. இப்போ ஆளையங்காலம் கல்லைங்காலம் மாலை வாங்க போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. நீ எவ்வளவு பிரமாதமா பாடின, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா போச்சு தெரியுமா? போய் சொல்லாதீங்க. என் பாட்டு எங்க கேட்டீங்க? நான் கேட்கலன்னு என்ன? ஜனங்க பாராட்டி பேசிட்டு போனதுதான் நான் கேட்டேனே. இந்த பாராட்டுக்கெல்லாம் நீங்க தானே காரணம். இவ்வளவு நல்லா பாடினதுக்கு நான் தான் உனக்கு மாலை போடணும். டேய் என்னடா அது அட்டகாசமா வர? எல்லாம் டீச்சர் தான் வாங்கி கொடுத்தாங்க. படிக்கணும்னு ஆசைப்பட்டான், அதான் பள்ளிக்கூடத்துல சேர்த்து விடலான்னு கூட்டு வந்தேன். கச்சேரியில கிடைச்ச பணத்தை எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான் யூஸ் பண்ணிருக்க. வெரி குட். இதுக்கெல்லாம் மூல காரணமே நீங்க தான். அப்போ இந்த மாதிரி இருந்தாதான் உன்னோட அன்பும் அனுதாபமும் கிடைக்குங்கிற? இது பள்ளிக்கூடம். வணக்கம் டீச்சர். போதும். அம்மா அம்மா இல்லையா? இல்ல கடைக்கு போயிருக்காங்க. தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்போ ஏதோ விஷயம் இருக்கு? ஆமா, உங்களுக்கு ஒண்ணு குடுக்கறதுக்காக வந்திருக்கேன். உண்மையாவா? நிஜமாதான். கிட்ட வாங்க. வந்துட்டேன். கை நீட்டுங்க. கையில தானா? அந்த கையை நீட்டுங்க. கண்ணு முடிக்கீங்க. எதுக்குது? ஓ, நான் உனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தனே, அதுக்கு பதிலாவா? இல்ல, அன்னைக்கு கோயில் திருவிழால உங்க வாட்ச் காணாம போச்சுல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? உங்க கையில வாட்ச் கட்டி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கட்டிக்க முடியுமா முடியாதா? முடியாது. இனிமே நான் உங்க கூட பேச மாட்டேன், இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அது வந்து நான் காபி பொடி வாங்க வந்தேன். ஆமாமா, என்னமா இப்ப வரீங்க? இப்ப சமைச்சு எப்ப சாப்பிடுறது? மணி என்னாச்சு தெரியுமா? மணி என்னடாச்சு? 12:10 ஆச்சு. ஏதுடா அது, புதுசா இருக்கு. ஆமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குடா. நான் வரேம்மா. என்னமோ கேட்டியே, நானும் பேச்சு பராக்கல மறந்துட்டேன். சக்கரை கேட்டேன். ஆமாமா, முதல்ல காபி பொடி தானே கேட்ட? ஆமாமா. ஆமாமா. நிறுத்துங்களே. ஏன் வண்டி நிறுத்த சொல்ற? மைனர் வராரு, நீங்க எப்படி போங்க நான் அப்படி போறேன். அவர் வந்தா நமக்கு என்ன? சொல்றதை கேளுங்க, மம்மியே வேலைக்கு வாங்கணும். Thank you.
எனக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சுனா ஞாபகார்த்தமா இப்படி மோதிரத்தை கொடுக்கறதே பழக்கம். இது ஒரு முறை. அப்படியா? எனக்கும் ஒரு முறை இருக்கு. சொல்ல. இப்படி தனியா வர என்கிட்ட எவனாவது இந்த மாதிரி பொறுக்கித்தனமா நடந்துகிட்டா ஒன்னு கால்ல கடக்கறத கழட்டி அடிச்சிருப்பேன், இல்ல காரி துப்பி. இப்ப கூட உன் முகத்துல துப்பாம ஏன் கீழே துப்பினேன் தெரியுமா? நான் வேலை செய்யற பள்ளிக்கூடத்துக்கு நீ நிர்வாகியாச்சே, அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் கொடுக்கற மரியாதை நல்ல ஞாபகம் வச்சுக்க. உனக்கு தைரியம் இருந்தா ஊருக்குள்ள சொல்லி பாரு, இல்ல பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கி பாரு. அவசரமா வர சொன்னீங்களா? என்ன விஷயம்? உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க, காதல் பண்றதுக்கு இல்ல. நம்ம விஷயம் லீக் அவுட் ஆயிருச்சோ. எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? வகையா மாட்டிட்டோம். அந்த பண்ணி வாயம் பியூனு கொடுத்தா ஒண்ணு பேசுவான், குடுக்கலன்னா ஒண்ணு சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சோ நேரா பார்த்தவனா மனசுல பயம் இருந்தா சைக்கிள் ஜோடி போட்டு சுத்த சொல்லுமா? இன்னும் படியவே இல்லை. ஜோடியா? நம்ம சைக்கிள் எப்பவுமே சிங்கிள் தாங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு பேசுங்க. அந்த ட்ரில் மாஸ்டர் பைய நம்ம பாட்டு டீச்சரை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு சுத்துறான். இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அவமானமா போச்சு. அவன் பின்னாடி உட்கார வச்சு சுத்தி அவமானம் இருக்காதோ? சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். நான் போய் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். பாவம் பொண்ணு, என்ன பண்ணும்? பயமலை நடவடிக்கை எடுங்க. இது ஒரு முறை, புரியுதா? நீங்க சட்டையை போடுறதுக்குள்ள அங்க நடவடிக்கை எடுத்துறேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மைனரோட உத்தரவு. நான் என்ன சார் தப்பு பண்ண? கோக்கிலாவ சைக்கிள்ல வச்சு அதுவும் முன்னாடி உட்கார வச்சு சுத்துனியாம? உண்மையா? ஆமா, நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்புறோம். அப்போ உன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தப்பு இல்ல சார். காதலிக்கிறது தப்புன்னா அம்பிகாபதி அமராவதி ரோமியோ ஜூலியட் காதல பத்தி ஸ்கூல்ல ஏன் பாடமா நடத்தணும்? காதலிக்கிறது குற்றம் இல்ல, நம்ம கண்ணுக்கு வேணா குழுனு இருக்கும். ஆனா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் மத்தவங்க கண்ணுக்கு உறுத்துதே சார். வேலையில ஏதாவது தப்பு பண்ணா கண்டீங்க இல்ல தண்டீங்க, இது என்னோட பர்சனல் விஷயம். வாஸ்தவம் தான், எனக்கு புரியுது. இது மைனருக்கு புரியணுமே, என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு என் கேசே இழுபறியா இருக்குதே. அது என்னமோ தெரியல சார், நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத அளவுக்கு ஆயிட்டோம். ஒத்துக்கிறேன். ஒருத்தன் நொண்டியா இருந்தாலும் இருக்கலாம், ஒண்டியா மட்டும் இருக்க கூடாது. சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டா பிரச்சனைக்கே இடம் இல்ல பாரு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், பின்னால என் மேல வருத்தப்படாத. வருத்தப்படுவியா? இத பாரு, நானும் விவரத்தை எல்லாம் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். நீ என்னடா கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்னு கேக்குற? என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. சரி, அப்ப நானும் என்ன பத்தி ஒழுங்கு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நான் ஒரு அனாதை. எங்க அம்மா செத்ததுக்கு பிறகு என்னை வளர்த்து ஆளாக்க வேண்டிய எங்க அப்பா ஒரு நாள் ராத்திரி என்னை ரயில்வே ஸ்டேஷன்ல தூங்க வச்சுட்டு யாரோ ஒருத்தையோட ஓடி போயிட்டாரு. அப்போ எனக்கு வயசு 8. எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த பாட்டை கேட்டாலும் நான் அப்படியே திருப்பி பாடிடுவேன். அதான் என் வயத்துக்கு துணியா இருந்துச்சு. அனாதையின ஏற்கப்பட்ட உதவி செஞ்சவங்களும் இருக்காங்க, எரிச்சலோடு என்னை விரட்டினவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வானமே ரெண்டா பிளந்த மாதிரி மூணு நாள் விடாத மழை, பாடி பசியை போக்கிக்க கூட வழி இல்லை, குருவி கூட்டுக்குள்ள கடக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் பசியோடு சுருண்டு கடந்தப்போ சாமஜவரகமனா சாது. குழந்தை, உன் வீடு எங்கம்மா இருக்கு? எனக்கு வீடு இல்ல. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ரெண்டு பேரும் இல்ல. சாப்பிட்டியா? இல்ல. நான் கொஞ்சம் சாதம் தரேன், சாப்பிடுறியா? வாம்மா வா வா. ம்
என்னடா கட்டு சாதத்தை இங்கே அவுத்துட்டீங்க அண்ணா? உட்காருங்க, உங்களுக்கு எல போட்டா எடுத்து. ட்ரெயின் 2 மணி நேரம் லேட்டா. 6 மணிக்கு கச்சேரியாச்சடா அண்ணா. தாளம் தப்பாம பாடணும், தாளம் தப்பாம சாப்பிடணும்னா. அண்ணா அது உங்களுக்கு சாப்பிடுமா? சாப்பிடு. மண்டாமா, ஒன்னும் அவசரம் இல்ல. இந்த இத குடிச்சுக்கோ. கரமா கரமா, பிச்சைன்னு வந்த 2 அள்ளி போட்டு அனுப்ப வேண்டிதானே. இலை போட்டு சாப்பாடு. சாப்பிடுமா. புளியோதரை எப்படி கேட்கணுமா? அண்ணாவுக்கு குரல் பதம், மாமிக்கு கை பதம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறியாமா? வா, இப்ப பாடினிய பாட்டு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? யாரும் சொல்லி கொடுக்கல, ஒரு தடவை கேட்டனா அது அப்படியே பாடிடுவேன். ஒரு தரம் கேட்டா பாடுவியா? நான் ஒன்னு சொல்றேன், பாடுறியா? சகமப்ப 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 தனிச சகமபதனி கதாமிருதமுச்சே பகுகாலமு கதாமிருதமுச்சே.
மொழி தெரியாம பட்டினி கிடந்தே சாக போற. கோகிலா வாங்கம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாமா, என்ன இருந்தாலும் ஆம்பளை புள்ள, அவ இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம். பொண்ணுங்கிறவ பொறுப்புள்ளவ, உன் முடிவு சொல்லுமா? பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் பெத்தவங்களோட சம்மதம் வாங்குறதா முறை. என் மகன் உன்னை பத்தி எல்லா விவரங்களையும் என்கிட்ட சொன்னான். எங்க அண்ணனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கணும்னு ஆசை. இப்ப உங்களை பிரிச்சு வச்சு அவங்கள சேர்த்து வச்சா கல்யாணம் என்ன நடக்கும்? ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடும். இதுல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் இருக்காங்கிறத
முகத்துக்கு முகம் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு சம்மந்தம் தாமா. அம்மா டெலிகிராம். என்னமா விஷயம், எங்கிருந்து வந்திருக்கு? என்ன விவரம்னு தெரியல, உடனே பறப்பட்டு வர சொல்லி வந்திருக்கேன். தந்தினா கெட்டதா ஏமா நினைக்கிற? பதட்டப்படாதம்மா, இத பாரு, நீ போனதும் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அங்க வர்றதா அவங்க இங்க வராங்களான்னு விவரத்துக்கு ஒரு கடுதாசு போடுமா? வண்டி ஏத்துறதுக்கு கண்ணன் அனுப்புறேன், வரேன். சரிம்மா. இப்பதான் வரியாமா? ஆமா, வீட்டுக்கு போ, வர. எனக்கு எந்த குறையும் இல்ல, வாமா. அழாதரா. ஏம்மா, குழந்தைங்கள்லாம் உங்ககிட்ட ஆர்வமா பாட்டு கத்துக்கிறாங்களா? வாங்குற சம்பளத்துல பாதிய எங்களுக்கு அனுப்பிச்சிடுற, உனக்கு காண்றதாம்மா? நான் ஒருத்தி தானே, அதுவே எது இஷ்டம்ப்பா. ரொம்ப இழைச்சு போயிட்டியம்மா. இல்லையே, நான் நல்லதாமா இருக்கேன். விசாலம், குழந்தைக்கு காஃபி குடுறே. ஏன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணி அவ பல்லுல படாத, காபி குடுங்கறேல, மறந்துட்டேளா? வாமா குளிச்சிட்டு வா, பலகாரம் சாப்பிடலாம். போமா, வாங்கோ டாக்டர். இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க இருக்கும்போது நேக்கு என்ன குறைச்சல்? உட்காருங்க டாக்டர். அப்பா டிஃபன் சாப்பிட. என் பொண்ணு கோகிலா, நமஸ்காரம் பண்ணுமா? வணக்கம். வணக்கம், உட்காருங்க. குழந்தை, அன்னைக்கு எங்க அப்பா என்ன பாவம் பண்ணினார்னு, அவருடைய கையையும் காலையும் பறிச்சிட்டேன்னு கதறி அழுதிய, அந்த கையாலேயே ஆண்டவனை இன்னைக்கு நான் கையெடுத்து கும்பிடுறேன்னா, அதுக்கு காரணம் இவர் தான்மா, டாக்டர் சந்திரசேகர். தெரியுமா, வைத்தியம் மன்னத்துக்கு எதுவுமே வாங்கிக்க மாட்டேன்னு விட்டார். அவர் அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக விட்டுற முடியுமா? பொண்ணுங்கிற இடத்துல பூங்கிற மாதிரி நம்மால முடிஞ்சத கொடுக்கறதானப்ப மரியாதை. குழந்தை, அவர் செஞ்சிருக்கிற உதவிக்கு ஈடா நாம் என்னத்தமா செஞ்சிட முடியும்? ஒரு காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு இப்ப சொன்னியே, பூ அத போட்டு வெளியிட்டாம்மா. என்னது இப்படி எல்லாம் பேசுனீங்க? நான் போயிடுவேன், உட்காருங்க, உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எந்த சூழ்நிலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு? என்னால முடியலையே டாக்டர், அவ்வளவுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அம்மாடி, அவருக்கு இசைனா உயிர், ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா? பாடுமா.
அம்மாடி, உனக்கு தந்தி கொடுத்து வர சொன்னேனே, நீ ஏன்னே கேட்கலையே? அது வந்துப்பா, உங்களை நல்லபடியா பார்த்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். ஆமா, எதுக்குப்பா வர சொன்னீங்க? உனக்கு இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்றதுக்காகத்தான் இவரை உனக்கு கணவரா முடிவு பண்ணியிருக்கேன்.
இவ வாயாலேயே சம்மதம்னு சொல்லணுமா? நான் சொன்னதே போருமா? என்ன என்னைக்கு நீங்க கிழிச்ச கோட்டாவை தாண்டி இருக்கா இப்ப தாண்டறதுக்கு? என்னமோ புதுசா கேட்டுருக்கேட. அதுக்கு இல்லடி, இவ ஒருத்தி உங்களுக்கு இப்ப பூர்ண திருப்தி தானே. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுனால இன்னைக்கு கல்யாண பத்திரிகை அடி கொடுத்துறேன், நாளைக்கு முகூர்த்த படம் எடுத்துறேன். என்ன சார் இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழாசிரியர் வந்துட்டு போனாரு. அவன் எதுக்கு வந்தா? 10 ரூபாய் கடன் கேட்டாரு, கொடுத்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்க? 20 ரூபாய் வாங்கிட்டு போலான்னு. நான் என்ன வட்டி கடையா வச்சு நடத்துறேன்? ஏன் நிலமை முடியாம நீ பேசுற? நாளைக்கு காலையில ரிஜிஸ்டர் தபால்ல உனக்கு இந்த லெட்டர் வரும். நேரடியாவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, நீ வருத்தப்பட கூடாது பாரு. அதுக்காக தான் நான் வந்தேன். அப்படி என்ன லெட்டர்ல எழுதிருக்கீங்க? படிங்க கேப்போம். அன்புள்ள சார் படிங்க. அன்புள்ள மேல படிங்க சார். அன்புள்ள சார் என்ன சார் நீங்க அழுறது பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதா இருந்தாலும் படிங்க சார். அன்புள்ள அக்கினிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம் எழுதி கொண்டது. இதுவரை நண்பனாய், சேவகனாய், தோழனாய், தொண்டனாய், மந்திரியாய், நல்ல தலைமையாசிரியனுமாய் வாழ்ந்து வந்த நான் அக்னி மீது கொண்ட காதலில் ஏற்பட்ட அவமானம் தாங்க முடியாமலும் காதல் கைகூடாதாலும் தற்கொலை செய்து கொள்வதென்று முடிவு செய்து விட்டேன். இடம் என் இல்லம். நேரம் ஞாயிறு 4:30 முதல் 6 மணிக்குள். இப்படிக்கு உன் டேஸ் 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 ஹெச்எம். லெட்டர் டு அக்னி, காப்பி டு போலீஸ் அதிகாரி, காப்பி டு கல்வி அதிகாரி, காப்பி டு சீஃப் மினிஸ்டர், காப்பி டு பிரைம் மினிஸ்டர். போதும் நிறுத்துங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு என்ன மாட்டி உள்ள பாக்குறீங்களா? இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துரு. உனக்கு என் மேல பிரியம் இருந்தா இந்த தட்டில் இருக்கிற குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கோ. பிரியம் இல்லைன்னா இதே தட்டில் இருக்கிற விபூதி எடுத்து குழைச்சு என் நெத்தியில பட்டையா போட்டுரு. முடிஞ்சா மொட்டையும் அடிச்சு விட்டுரு. முடியலன்னா சொல்லு, 1.5 ரூபாய் கொடுத்து வெளியே அடிச்சுக்கிறேன். தொடே ஹை தொடப்போரா, குங்குமத்தை தொடப்போரா, ஹை தொடப்போரா, நெத்தியில இடப்போரா. அன்னைக்குதான் அப்படி, இன்னைக்கு எப்படி? கோயிலுக்கு வந்திருக்க, இந்த நடுவுல வேண்டாம், இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சாகணும். ஏன் சார், அன்னைக்கு கையில தூக்குன தட்டை இன்னும் கீழே வைக்கவே இல்லையா? எஸ், இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தெருவுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டேன். இதுல இருந்து இந்த ஹெச்எம் ஆர்ட் பத்தி என்ன நினைக்கிற? ஹார்ட் இந்த பக்கம் இருக்கு. அது உனக்கு. அது சரி, இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இந்த நாடு ஒரு சிறந்த தலைமை ஆசிரியனை இழந்து தவிக்க வேண்டியது வரும். நீங்க கேட்ட 3வது கேள்விக்கு எனக்கு அன்னைக்கே பதில் தெரியும். நான் வேணும்னு தான் சொல்லல. தெரியுமா? சொல்லு சொல்லு. சண்டே, ஆயில் பாத், எரா, புரா, சுரா, அப்புறம் சொல்லு சொல்லு சொல்லு. பாஸ் போங்க. இன்னொரு போங்க. 3வது கிடைக்கும் சார். ஒரு ஸ்பிரிண்ட் கொடுங்க. என்ன சார் முகூர்த்த படம் எடுக்கிறதுக்காக கொண்டு வந்த படம். அடடே, நான் கூட என் வருங்கால மனைவிக்கு முகூர்த்த படம் எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். சந்திரசேகர். ஐம் கண்ணன், ட்ரில் மாஸ்டர். நாம ரெண்டு பேரும் சந்திச்சதை என்னால மறக்கவே முடியாது. பறிப்போக இருந்த பணத்தை மீட்டு கொடுத்தீங்கல்ல, உங்க நல்ல மனசோட கைராசியா இருக்கட்டும் தான் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். என் மனைவிக்கு புடவைய நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஓகே,
அப்ப என் மனைவிக்கு நீங்க தான் படவை செலக்ட் பண்ணா. ஊர்ல ஏதாவது விசேஷமா? தந்தி வந்து ஊருக்கு போனதா கண்ண சொன்னா. என்னம்மா? என் மேல உள்ள நம்பிக்கையில எங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணிட்டாரு. நானும் அதுக்கு மறுக்க முடியாம சம்மதம்னு சொல்லிட்டேன். ஏமா அப்படி ஒரு முடிவுக்கு நீ கட்டுப்பட்ட? என்னம்மா இது? என்னோட ராஜினாமா கடிதம். கோகிலா, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். இதுக்கு பிறகு நான் எங்க இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அழாதம்மா. ஓ, நிலைமை என்னன்னு எனக்கு புரியுது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பாட்டு டீச்சர் போடலாம்னு நினைச்சேன். அது கூட ஒரு லாபத்தை கருதி தான். என்னைக்கு உன் இசை இங்க கேட்க ஆரம்பிச்சதோ அன்னையிலிருந்து அந்த சரஸ்வதியே இங்க வந்துட்டான்னு நினைச்சேன். இப்ப போறேன்னு சொல்றியம்மா? நான் இங்க காலடி எடுத்து வச்சுப்போம். இந்த பள்ளிக்கூடத்துல இசை துளித்து தழைச்சு பூத்து குலுங்கணும்னு மனசார ஆசைப்பட்டேன். அது தழைச்சு வரப்போ நானே என் கையால கிள்ளி எறிய வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அதுவா இதுவான்னு பார்த்தா நான் போறதுதான். என் வாயத்தை அடைச்சிட்டியம்மா. உன் நிலைமை புரிஞ்சு கேட்கறேன்னு நினைக்காத. எனக்கு ஒரு சிக்கல். டிஓ மேற்பார்வைக்காக வர்றார். மானியம் வாங்கி ஏன் பாட்டு டீச்சர் வைக்கலன்னு கேட்கலாம் இல்லையா? அதுக்காக அதிகாரி வந்து போற வரைக்குமாவது நீ வேலையில் இருக்கணும். நான் வற்புறுத்தல. கொஞ்ச நாளைக்காவது நீ இங்க இருந்தேன்னா எனக்கு திருப்தி. அப்புறம் உன் இஷ்டம். கோகிலா ஊர்ல இருந்து வந்துட்டா? ஸ்கூல்லயே இல்ல, வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிட்டா? அவ வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாளாம். காலி பண்ணிட்டு போயிட்டாளா? ஏ, என்ன விஷயம்? அட, தல போற காரியமாவே இருக்கட்டுமே. வந்தவ வீட்டுக்கு வந்து விவரத்தை சொல்லிட்டு போலாம் இல்ல? இத்தனை நாள் தாயா புள்ளையா பழகினதுக்கு என்னடா அர்த்தம்? எதுக்கும் பக்கத்து வீட்டு நொண்டி பையனை கேட்டா விவரம் தெரிஞ்சிடும். டேய் நில்லுடா, நாம வேணும்னா அவ இங்க வரட்டும். உனக்கு உடனே கோவம் வந்துருமே, நீ சுமாருமா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறவங்க ஒரே தெருவுல, அதுவும் எதிரெதிர வீட்டுல இருக்க கூடாது, பார்த்தாலும் பேசிக்க கூடாதுன்னு உனக்கு யோசனை சொன்ன மடையன், மன்னிக்கணும் மடையர். ஒருவேளை எங்க மாமனாரா இருந்தாலும் இருக்கும். ஓஹோ, இந்த வெக்கத்தை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ. அப்பதான் ஊடலுக்கும் கூடலுக்கும் ஒரு சுகம் கிடைக்கும். என்ன? சரி சரி, எங்க மாமனார் என்ன சொன்னாரு? என்ன மன்னிச்சிடுங்க, என்னை பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்குன்னு தனியா ஒரு வாழ்க்கை கிடையாது, எல்லாமே எங்க அப்பா தான். இப்போ அவரா பார்த்து எனக்கு ஒரு மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாரு. கதை நல்லா இருக்கு, ஆனா இதுக்கெல்லாம் அசர்றாளு நான் இல்ல. ஓ, உன்னைத்தான். என்னைக்கு நான் என் கைனால உன் கால கொலுச மாட்டினோ அன்னைக்கே நான் உன் கழுத்துல தாலி கட்டினதா முடிவு பண்ணிட்டேன். நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கலருக்கு நல்ல மேட்சா இருக்கும். நல்லா இருக்கா?
எரியிருந்த விளக்கு மேல சத்தியமா சொல்றேன், எங்க அப்பா எனக்கு ஒரு மாப்பிள்ளை முடி பண்ணிட்டாரு. வேறொருத்தருக்கு மனைவியா போறவன் காதல என்னோட கொலச கால போட்டிருக்க கூடாது இல்லையா? இதாங்க உங்க அப்பா முடி பண்ணிட்டார்னு ஒத்துக்கிட்டியா? என் மாமன் தான் பொண்ணை கொடுக்கணும்னு அலைஞ்சிட்டு இருக்கானே, அதுக்கு நான் ஒத்துக்கல. என்ன என்ன, நான் உன் உண்மையா காதலிச்சேன், ஆனா நீ நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு இப்ப சத்தியம் பண்ணி அதே வேளக்காலே அவனை குத்தி கொலை பண்ணிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்ய போறது இல்ல, அதுக்கான தண்டனை ஆண்டவனே உனக்கு கொடுக்க போறான். கொடுத்தது திருப்பி வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. என்ன இருந்தாலும் பிச்சைக்கார புத்திய காட்டுட்டேன். மைனர் கொடுத்தாரு. மைனர் ஒருத்திக்கு மோதிரம் போட்டான்னா பத்து வரலுக்கு பதினாறு மோதிரம் போட்டுப்பேன். ஏன் அனாவசியமா புலம்புறீங்க? என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காட்சியை நான் கண்ணால வேற பாக்கணுமா? பேரம் பேத்தி எடுக்கிற வயசானாலும் பரவாயில்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி கசமுசா நடந்துடக்கூடாதேன்னு நடந்துருச்சே. இதுக்கு போய் அல்வா பத்து பைசா முறுக்கே போதும். விவரம் தெரியாம பேசாதீங்க. அவர் மோதிரத்தை போட்டது உண்மை, அதை நான் எடுத்து மாட்டிக்கிட்டது உண்மை. கிட்ட வந்தாரு, திரும்பி பார்த்தேன், முகத்தை பார்க்காம மோதிரத்தை போட்டுட்டேங்க. எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, மோதிரத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு பாசம் பொங்க கேட்டாரு. அக்காவுக்கு தம்பி போட்டதா இருக்கட்டும்னு நானும் பாசத்தை பொங்கிட்டு மோதிரத்தோட வந்துட்டேன். இப்படி வேற வசூல் பண்றியா? சும்மா இருங்க, இதே சாயம் போகாத முந்தானே வாங்கினதுன்னு தோச்சிருக்க மாட்டேன். இது பாருங்க, எப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சோ, இனிமே நமக்குள்ள சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். அக்னி இப்படி சொன்னா எப்படி? நான் சந்தேகப்பட்டது காரணமே உன் மேல உள்ள கிக்கு தான். இதெல்லாம் அதுக்கப்புறம். எதுக்கு அப்புறம்? கல்யாணத்துக்கு அப்புறம். நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி. இதுவும் ஒரு முறை. ஓம் சக்தி, ஓம் சக்தி. உங்க வீட்டுக்கு போயிருந்தோம், நீங்க இல்ல, இங்கேயே வந்துட்டோம். நீங்க ஓம் சக்தி, உங்க பாட்டு கச்சேரி கேட்டதுக்கு பிறகு எங்க ஊர் கோயில்ல வர்ற வெள்ளிக்கிழமை நீங்க தான் பாடணும்னு ஊரே சொல்லிடுச்சு. கச்சேரியில பாடுற அளவுக்கு நான் பக்குவப்படல அன்னைக்கு. ஓம் சக்தி, நாங்க மூணு தடவை பூ போட்டு பார்த்ததுல அம்மாவுடைய உத்தரவே நீங்க தான் பாடணும்னு வந்திருக்கு. வர வெள்ளிக்கிழமை டியோ வராரு, ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்கு, நான் எப்படிங்க வர்றது? ஓம் சக்தி, முடிச்சுட்டு புறப்படுங்க, நாங்க காரோட காத்துக்கிட்டு இருக்கோம். இந்தாங்க அட்வான்ஸ். சாமி காரியம், பணம் எல்லாம் வேண்டாம், இது போதும். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. மானியம் வழங்கும் விழாவிற்கு வருகிறந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய கல்வி அதிகாரி அவர்களை விழாவிற்கு தலைமை தாங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். இந்தாங்க எலுமிச்சம்பழம். முதலில் பாட்டு டீச்சர் கோகிலா அவர்களை ஆடும்படி கேட்டுக் கொள்கிறேன். நாம் பேசுவதை நன்றாக கவனிக்கவும். அவர்களை பாட்டும் பாடும்படி கேட்டுக் கொள்கிறேன்.
கொடுத்தேன் பாதை மாறாத பயணம்தான் என்று காதல் சங்கீதம் படித்தேன் நான் கொண்ட நினைவு அம்மா வண்டி ரெடிங்க அப்ப புறப்படுவோமா ஒரு நிமிஷம் பாட்டு ரொம்ப பிரமாதம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கே பெருமை தேடி கொடுத்துட்ட சார் பக்கத்து ஊர்ல கோயில் கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டேன் போயிட்டு வரேன் கோயில் காரியமாச்சே தாராளமா போயிட்டு வா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பாட்ட கத்துக்கிட்ட அளவுக்கு பண்பாட்ட கத்துக்கல அன்னைக்கு என்ன சொன்ன கால்ல கிடக்கிறத கழட்டி அடிச்சிருப்பேன் இல்ல காரி துப்பிருப்பேன்னு சொன்னேல துப்புமா துப்புடி எப்படிமா நீ வேலை செய்யற பள்ளிக்கூடத்துக்கு நான் நிர்வாகி ஆச்சேன்னு மரியாதை கொடுத்து என் மூஞ்சில துப்பாம கீழே துப்புனேல இப்ப என் மூஞ்சிலே துப்புமா துப்புடி என்ன சொன்ன உனக்கு தைரியம் இருந்தா ஊருக்குள்ள போய் சொல்லி பாரு இல்ல பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கி பாருன்னு சொன்னேன் இல்ல இப்போ உன்னால முடிஞ்சா இங்க நடக்க போறத ஊருக்குள்ள போய் சொல்லி பாரு இல்ல கோர்ட்டுக்கே போய் பாரு இதுக்கு பதில் சொல்லுமா சொல்லு அட குலகார பாவி நீ நல்லா இருப்பியா உன் பேச்ச கேட்டு ஆத்தா பேரை சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு ஆத்தாலே கூலியை கொடுத்துட்டா அம்மா என்ன பண்ணிக்கிறோமா மனசு நிம்மதியா இருக்கேன் ஒரு சின்ன சுகம் உட்காருங்க என்ன என்ன டாக்டர் வேண்டி கிடக்கு பாய் நிறைய அழகா மாப்பிளன் கூப்பிடப்படாதோ அடி அசடு நீ நாம கொடுக்கறத வச்சு கூப்பிட சொல்ற ஆனா நான் அவாகிட்டேந்து வாங்கினதை வச்சு கூப்பிட்டு இருக்கேன் என்ன சொல்ற அது ஏன் கொள்வன கொடுப்பன கோயிலாக்கா எடுத்தோம் இமிக்கி நெத்திச்சுட்டி வளையல் சிவப்பு கலட்டிய பைர நெக்லஸ் ஏதோ என்னால முடிஞ்சதை எடுத்துட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கா என் பொண்ணு கோகிலா ரொம்ப கொடுத்து வச்சோம் எடுத்த ஜென்மமே போதும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த நன்றி கடனை தீக்கிறதுக்காக இன்னொரு ஜென்மம் கொடுன்னு இப்ப கடவுளை வேண்டிக்கிறேன் இதை தவிர நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு இத கோகிலாட்ட கொண்டு போய் காட்டிட்டு வரலான் இருக்கேன் மகராஜனா போயிட்டு வாங்க பாக்கியம் தங்கச்சி என்ன மாப்பிள தேவதாஸ் கணக்கா நின்னுட்ட தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு லெட்டர் போட்டுச்சு அதான் வந்துட்டேல்ல புஷ்பா கிட்ட கல்யாணத்தை பத்தி சொன்ன நாணி கோணி 40 வளைச்சல் ஆயிட்டா நீ ஆம்பளை பையன் தெம்பா நிக்க வேணா
இந்த கல்யாணத்தை பார்த்து சுத்துப்பட்டு கிராமமே அசரணும். மாப்பிள இங்கதான் உன் மாமனை நீ நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க என்ன உங்க மாப்பிளைய புரிஞ்சுக்கலையே மாமா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நிஜமாத்தா மாமா? மூடுறா வாய, உறவே அத்து போச்சு. அப்புறம் என்னடா மாமா, கூப்பிடா வாத்தட, அவகிட்ட பேசிக்க. என்ன எப்ப வந்த? வானே, இனிமே இந்த வீட்டுக்குள்ள எனக்கு என்ன வேலை? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நானா பேசுறேன்? நியாயத்தை கேளுங்கயா. மகனுக்கு கல்யாணத்தை முடிக்கணும்னு கடுதாசி எழுதி ஆத்தாக்காரி கூப்பிட்டா. கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி மகங்காரன் சொல்றா. என்னையா நியாயம்? என்ன நியாயம்? என்ன தெருவுல நின்னா பேசுறது? வீட்டுக்குள்ள வானே. என்ன என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? ஆத்தாளம் பையனுமா சேர்ந்துகிட்டு நாடகம் ஆடுறீங்க? என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய கிடைக்க மாட்டானா? அவன் வீட்டாட வந்து தவம் கிடக்கிறான். இருந்தாலும் உறவு முறையாச்சே, ஒண்ணுக்குள்ள ஒண்ணாச்சே, அது விட்டு போயிடக்கூடாதுன்னு பார்த்தா இளக்காரமா போச்சா? பாக்கியம், உனக்கும் எனக்கு இருந்த ரத்த பந்த அத்து போச்சு. நான் முன்னாடி போயிட்டா உன் கோடி எனக்கு வேணாம், நீ முன்னாடி போனா என் கோடி உனக்கு வராது. தங்கச்சி, இங்கதான் உன் அண்ணனை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னையோடு நம்ம பந்தம் அத்து போச்சு. ஊரே கூடி அவமானப்பட்டாச்சு. இனிமே எதுக்காக இந்த ஜென்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கணும்? ஒண்ணு புருஷனால சுகப்படணும், அதுதான் இல்லாம போச்சு. சரி, பெத்த புள்ளியாலையாவது நிம்மதியா இருக்கலாம்னா அதுக்கும் வழி இல்ல. இனிமே எதுக்காக உயிரோடு இருக்கணும்? நான் எதையாவது குடிச்சிட்டு ஆகிறேன். கூட பிறந்தனோட கோடி தான் இல்லாம போச்சு. பெத்த புள்ள கொள்ளி வைக்கிறத நான் முடிச்சு பாத்துக்கிட்டா இருக்க போறேன். இத குடிச்சிட்டு நான் சாகதான் போறேன். அம்மா விடுங்க, மாதா விடுங்க. என்ன செய்ய சொல்றீங்க? என் அண்ணன் பொண்ணை நீ கட்டிக்கணும். அவ்வளவுதானே? உங்க இஷ்டப்படி செய்யுங்க. வா வீட்டுக்கு போலாம். ஏன் அவமானப்பட்டது பத்தாதா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? அவ கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். வாண்ண. இந்த நீ கைய புடிச்ச பிரயோஜனம் இல்ல. உன் மகன் என் காலை புடிச்சு மாமா எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்கணும். அட, நீ என்னப்பா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? ரோட்ல நின்னுகிட்டு பொண்ணுக்குள்ள ஒண்ணு, அவ யாரு? உன் கூட பிறந்தவ, வீம்புக்கு விரிசல் பண்ணிட்டு போறதா பெருசு? அண்ணா, விவரம் தெரிஞ்ச நீங்களே எப்படி இருந்தா எப்படி? அக்கா கண்ண கசை நிக்குதுல்ல, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டே கொழா, இது குடும்ப விஷயம், குறுக்கால ஏதாவது பேசுன மிதிச்சிருவேன். யோ பெரியவர, என்ன நியாயம் தெரிஞ்சா நீ பேசுற? அது வந்து சொந்தம் சொந்தம்னு ஆசாசையா வீட்டுக்கு போனையா? நறுக்கு தெரிச்ச மாதிரி நாலு வார்த்தை பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாயா இவ பையன்? விடுதியா, பேச பேச விவகாரம் வளர்ந்துகிட்டேதான் போகும். சரி, இவ்வளவு பேசுறீங்கள, நீங்க எல்லாருமே சேர்ந்து இத முடிச்சு வையுங்க. பையங்காரன் ஒத்துக்கிட்டான்னு ஆத்தாக்காரி சொல்றா இல்ல, இன்னைக்கே பரிசம் போட்டாகணும். முடியுமா முடியாதான்னு கேட்டு சொல்லுங்கயா, சொல்லுங்கயா. அவ்வளவுதானே? அதெல்லாம் இஷ்டப்படி செய். வாண்ண வீட்டுக்கு போலாம். இங்கதான் நீங்க எல்லாரும் என்னைய நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உன்ன வெறுங்கைய வீசிக்கிட்டு வரமாட்டேன். உறவு முறையோட மேல தாளத்தோட உன் வீட்டுக்கு வரேன். யாரு? ஓ, நீங்களா? என்ன எதிர்பார்க்கல? நான் இங்க வர்றது உங்க அப்பாவுக்கு தெரியும். நீங்க இங்க வந்தீங்கன்னு நான் கேட்கலையே. அப்படி நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்க? உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா சரி. அது தப்பு. உங்க அப்பா கிட்டே உங்க அம்மா கிட்டையும் காட்டி நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன். உன்கிட்ட தான் பிடிச்சிருக்கான்னு கேட்கறேன். உங்க அப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலயோ, நான் விரும்பி எடுத்துட்டு வந்ததுனாலயோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது. விருப்பம் இல்லைனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு. அதான் எனக்கு பிடிக்கும். இது புடவைக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் தான். இப்ப சொல்லு, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன். இதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? நோனோ, இதுக்காக மட்டும் வரல, வேற ஒரு வேலையா வந்தேன். அப்படி அதெல்லாம் காட்டிட்டு போலான்னு வந்தேன். பள்ளிக்கூடத்துல ஊருக்குள்ள உனக்கு வேண்டியவங்க நிறைய இருப்பாங்களே, அதுக்குதான்.
வாங்கி வச்சுட்டா எப்படி? டிசைன் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பாரு. அத பிரிச்சு பாக்குறப்ப உன் முகத்துல ஏற்படுற பூரிப்பை பார்த்து நான் ரசிக்கணும். வேண்டிய நேரத்தில் நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, இல்லைன்னா சீனிவாச சாஸ்திரிகளுக்கு மகளாக முடியுமா? நீ விரும்பின கண்ணனையே புருஷன் அடைய போற, அப்புறம் என்ன? இது கண்ணன் கொடுத்தது தானே? ஓஹோ, நீ ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு கோகிலா. கல்யாணம்னா பெரியவங்க முகூர்த்தப்படம் எடுக்கிறது தான் முறை. எனக்கு பெத்தவங்களும் இல்ல பெரியவங்களும் இல்ல. உனக்காக நானே பட்டுப்புடவை எடுக்க ஆவலா திருப்புவனத்துக்கு போயிட்டு இருந்தப்ப உங்க நல்ல மனசோட கைராசியா இருக்கட்டும்னு என்ன கண்ணன் தன் காதலிக்கு முகூர்த்த புடவை எடுக்க கூப்பிட்டான். உன் காதலி என்ன நிறன்னு கேட்டேன். அவ ரோஜாப்பு மாதிரி அவன் சொன்ன விதை இருக்கே, ஓராயிரம் ரோஜா செடி ஒன்னா பூத்த மாதிரி இருந்துச்சு. அப்பத்தான் அவன் காதலோட ஆழத்தையும் மென்மையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாங்க நண்பர்களானோம், புடவை எடுக்க போனோம். கண்ணன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. பில் என்ன சார் ஆச்சு? இந்தாங்க. தேங்க்ஸ் சார், நான் வரேன். வாங்க போலாம். என்ன டாக்டர், நீங்க வாங்கின புடவையோட நான் வாங்கின புடவை ரொம்ப காஸ்ட்லியா இருக்கேன்னு தகச்சு போய் நிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இட்ஸ் நத்திங். இந்தாங்க டாக்டர், ரயில் ஸ்நேகம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நம்ம ஸ்நேகம் ஜவுளி கடையோட நின்றுடக்கூடாது. அதனால என் கல்யாணத்துக்கு நீங்க உங்க மனைவியோட வாங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் என் மனைவியோட வரேன். ஓகே, வாங்க. நீதான் அவன் காதலின்னு தெரிஞ்ச அதிர்ச்சியில என்ன செய்யறும் தெரியாம குழம்பி போனேன். நானும் மனுஷன் தானே, ஆனா நிதானத்தை இழந்துடாம மற்றவங்களையும் வேதனை. நானே ஒரு முடிவுக்கு வந்து உனக்கும் கண்ணனுக்கும் திருமணத்தை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இயங்கினேன் கோகிலா. கண்ணை உன் மேல கொண்ட காதல் தெய்வீகமானதுன்னு சொல்ல மாட்டேன், அது அதை விட உயர்வானது. அவன் உன் காலில் போட்ட கொலுசுன்றதுனால அதை கழட்டிட்ட. நீ அவன் மனசு பூரா நிறைஞ்சிருக்கியே, அதை உன்னால என்ன செய்ய முடியும்? அம்மா, கடல்லே பெரிய கடன் நன்றி கடன் சொல்லுவாங்க, அந்த கடனை தீக்கணுன்றதுக்காக உன்னையே நீ எங்கிட்ட அடமான வச்சிட்டியே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஓகே, இந்தம்மா இந்த கொலுசை போட்டுக. இந்த புடவை நான் எடுத்தது, அந்த புடவை கண்ணை எடுத்தது. கண்ணை எடுத்த புடவைய முகூர்த்தத்துக்கு கட்டிக்கணும். இந்த புடவையை இப்ப கட்டிக்கிற, இந்த நகையெல்லாம் போட்டுக்கணும். நான் கண்ணை வீட்டில் இறங்கிட்டு காரம் அனுப்புவேன், சும்மா மகாலட்சுமி மாதிரி வந்து இறங்கணும். இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். ட்ரில் மாஸ்டர் கண்ணை விடுது. இதோ இதாங்க, கொல்லவகமா வந்துட்டீங்க, பரவாயில்ல இப்படியே போங்க. அண்ணா, நாம இப்ப புறப்பட்டுமே அந்த வீட்டுக்கு போறீங்க, கோகிலா ரெடியா இருக்கும், அழைச்சிட்டு வந்துருங்க.
யார்ப்பா நீ? கொல்ல பக்கம் வந்து கதவு தட்டற? நான் சன்னனோட ஃப்ரெண்ட். ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு இருக்கேன், பதிலே காணோம். முன்னாடி ரூம்ல தான் இருப்பான். கமலா, நீ அந்த பக்கம் போய் கதவு தரமா. ரொம்ப அவசரமா கூப்பிடுறேன். தத்வருடாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம் மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணு பத்னி ச தீமஹே தன்
தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத். நீ கும்பிட்ட தெய்வம் நம்மளை கைவிடலாமா? தங்கச்சி, பாக்கியம், அன்னைக்கு கொட்டு மேளத்தோட கொண்டு போக வந்தியான்னு கேட்டேன். இன்னைக்கு கூட பிறந்தவனையே தள்ளி வச்சுட்டு உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ற. அம்மா, உன் பையனை சின்ன வயசுல இருந்தே மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு வாயார கூப்பிட்டு பழக்கப்பட்டுட்டம்மா. என்ன, என் பொண்ணை கட்டிக்குவான்ற ஆசையில இப்ப என்ன ஆயி போச்சு? அவன் எந்த பொண்ணை கட்டிக்க போறானோ அவளையும் என் பொண்ணை ஏத்துக்கிற. சீர்வரிசையோட வந்திருக்கிற, இங்கேயே நிக்கட்டுமா இல்ல உள்ள வரட்டுமா? என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீ தானே பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். திருமங்கலத்தை உங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. நீங்க எடுத்து கொடுங்க. என்னங்க வயசுல பெரியவங்க நீங்க? வயசால தான் நான் பெரியவன், மனசால நீங்க தான் பெரியவங்க. நீங்க கொடுக்கறதான் தர்மம். வாங்க ஆசீர்வாதம் வாங்கிங்க. மத்தவங்க நமக்கு என்ன செஞ்சாங்கிறத விட நாம மத்தவங்களுக்காக என்ன செஞ்சோம், செய்யலன்னாலும் பரவாயில்ல, செஞ்ச மாதிரி நினைங்க. ஐயா ஐயா நினைங்க. அட நினைங்க, என்ன சிரிக்கிறீங்க? அட நினைங்கம்மா.